ஓம் சாந்தி. இப்போ சிவலிங்கம் மற்றும் நந்தியுடைய விளக்கம், உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு. இதில் கதை எல்லாமே கிடையாது. என்னென்னா, பக்தி மார்க்கத்தில் ஒன்று ஒன்றுத்துக்கும் நிறைய கதை இருக்கும். படிக்க படிக்க என்னமோ சொல்ல வராங்கன்ற மாதிரியே இருக்கும், ஆனால் ஒன்றுமே புரியாது. ஞான மார்க்கத்தில் அப்படி கிடையாது, இது இது தான் அப்படின்னு. இப்போ பக்தி மார்க்கத்தில் எல்லாமே அந்த பிரம்மகுமாரிகள் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த கலியுகத்துடைய கடைசி 100 வருஷம், அது பேர் சங்கமயுகம்னு பேர், கல்பத்துடைய கடைசி 100 வருஷம். இந்த 100 வருஷத்தில் நடக்கிறத தான் பின்னாடி 5000 வருஷமாக, அதுலேயும் குறிப்பாக பக்தி மார்க்கத்தில் கடைசி 2500 வருஷத்தில் இதோடைய நினைவு சின்னமாக தான் எல்லாம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இல்லையா. அப்போ சிவலிங்கம் அதே மாதிரி தானா? அப்படி தான். இப்போ இந்த ஃபோட்டோவில் சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மேலே ஜோதியாக காட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் சிவன். அப்படின்னா சிவலிங்கத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பட்டை போட்டு நடுவில் குங்குமம் வைப்பாங்க இல்லையா, அந்த பொட்டு தான் சிவன், அதாவது ஒளிப்புள்ளியாக அவர் இருக்கிறாரு அப்படின்னு காட்டுறதுக்காக தான். அப்போ இந்த கீழே இருக்கிற பகுதி என்ன, அதுக்கும் இந்த சங்கம யுகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்னா இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த இது வர்றதுக்கு காரணமாக இருந்த உண்மை சம்பவம் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். என்னென்னா, இப்போ சிவன் இவர் உடம்பில், இந்த வயசான வயோதிகர் உடலில் தான் பிரவேசமாகிறார் இவருடைய 60வது வயசில். எப்படின்னா, அந்த சிவன் முத முதல்ல நம்ம கொடுக்குற ஞானம் என்னென்னா, நாம் உடம்பு கிடையாது, இரு புருவத்துக்கு மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கிற உயிராகிய ஆத்மா தான் நாம் அப்படின்னு விலகி இருங்க, ஆத்மாவாகவே இருங்க, சரீர உணர்வுக்கே வராதிங்கன்றதான் முக்கியமானது. ஸோ ஆத்மாவின் தந்தை பரமாத்மா அப்படிங்கிற அந்த சிவன் அல்லா அப்படின்னு மூணு பேரை விட, அந்த பரமாத்மா எப்படி இருப்பார்னா, அவரும் நம்மளை மாதிரி ஒளிப்புள்ளியாக இருப்பார். ஏன்னா நம்ம அப்பா நம்மள மாதிரி தானே இருப்பார். சரீர தந்தை எப்படி நம்மள மாதிரி சரீரம் உள்ளவராக இருக்கிறாரோ, அதுமாரி ஆத்மாவின் தந்தை ஆகிய பரமாத்மாவும் நம்மள மாதிரி ஒளிப்புள்ளியாக தான் இருக்கிறாரு. ஆனால் யாருடைய புருவ மத்தியிலும் அவர் இல்லை, அவர் பரந்தாமம் அப்படின்ற செம்பொன் நிறமான இடத்துல, இந்த மேலே காட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடத்துல அவர் ஒரு ஒளிப்புள்ளியாக இருக்கிறார். ஆனால் அவர் நம்மள மாதிரியே நட்சத்திரம் மாதிரி அதே சைஸ் தான் இருக்கிறார். அவர் நினைத்தால் உடம்புக்குள்ள பிரவேசமாக முடியும். 5000 வருட கல்பத்தில், அந்த 5000 வருடம் கல்பம்னா என்ன அப்படிங்கிறத அந்த பிரம்மகுமாரி படவிளக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னென்னா, அது ஒரு சக்கரம், 5000 வருஷத்தில் என்ன நடக்குதோ அது திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகும். ஸோ 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இவரும் வந்து இவர் உடம்பில் பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுப்பார். அதனால தான் சிவனுக்கு பேர் ஞானேஸ்வரன் யோகேஸ்வரன் சொல்கிறாங்க, இந்த ராஜகத்தை கற்றுக் கொடுக்கறதுனால. இப்போ இந்த சிவன் இவர் உடம்புல பிரவேசமானவனே, இவருக்கு சிவன் வச்ச பேர் என்ன அப்படின்னா பிரம்மா அப்படின்னு பேர் வைக்கிறார். இப்போ இந்த பிரம்மாவின் வாய் வழியாக பிரம்மா உடம்புக்குள்ள சிவன் பூந்து சொல்ல போகிற ஞானத்தை பிரம்மாவின் வாய் வழியாக யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாம் பிரம்மகுமார் குமாரிகள் அல்லது பிராமணர்கள் அப்படின்னு இறைவன் பேர் வைக்கிறார். ஸோ இப்படி தான் பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள்னா யாருன்னா, சிவனுடைய நேரடி குழந்தைகள், பிரம்மா உடல் மூலமாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள், ஆனால் சிவனுடைய குழந்தைகள் தான். சிவனுக்கு உடல் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் ஒரு சரீரத்தில் அவசியம் வர வேண்டியதாக இருக்குது. அதனால் இவர் சரீரத்துக்குள்ளே வராரு, வந்தப்புறம் தான் இவருக்கு பிரம்மானே பேர் வைக்கிறார். இப்போ சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும். என்னென்னா, இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா ஜோதி, அதே ஜோதி தான் இங்கே மேலே இருக்கிற ஜோதி. அதாவது லிங்கத்தில் மேலே இந்த பகுதி சிவன், இது கீழ்ப்பகுதி என்னென்னா பிரம்மாவுடைய உடல், உடலில் இவர் பிரவேசமாயிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ இதில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு இடம் இருக்குது இல்லையா, அபிஷேகம் பண்ணிங்கன்னா தண்ணி ஊற்றும், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கௌமுக் அப்படின்வாங்க. அப்படின்னா காளையுடைய வாய், அதாவது ஆண் பிரம்மாவுடைய வாய் வழியாக
சிவனுடைய ஞானம் தான் தேவ அமிர்தமாக ஊத்துது. அந்த தேவ அமிர்தத்தில் குளியல் பண்ணால், அதாவது ஞான அமிர்தத்தில் குளியல் பண்ணால் நம்மளுடைய பாவ கர்மங்கள் அழியும், நாம தூய்மையாகுவோம் அப்படிங்கிறது. இதுதான் ஞான கங்கை அப்படின்னு சொல்கிறது. அந்த ஞான கங்கையில் குளித்தாதான் நாம் தூய்மையாகும். அப்படின்னா என்னென்னா அந்த ஞானத்தை தினமும் கேட்டு 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 ஆத்மா தூய்மையாகும்னு அர்த்தம். ஆனால் இவங்க ஸ்தூலமாக கங்கை நீரை தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்துடுறாங்க. சரி, இப்போ தெரிஞ்சிச்சு இது பிரம்மா, இந்த கீழ்ப்பகுதி தான் இந்த பிரம்மா, மேல் பகுதி சிவன். இவங்க பிரவேசமாய் உட்காந்து இவரு வாய் வழியாக அந்த ஞானாமிர்தம் ஊத்துறதை தான் இப்படி காட்டியிருக்கிறாங்க. இதையே நந்தியாகவும் காட்டுறாங்க. ஏன்னா சிவனுடைய ரதம் வந்து நந்தி, நந்தியில் வர்றார் அப்படின்னு தானே பக்தி மார்க்கத்தில் இருக்குது. அந்த நந்தியும் பிரம்மா தான். அந்த நந்தி எங்கே இருக்கும்? இங்கே வந்து இவர் உடம்புல பிரவேசம் ஆகிற மாதிரியே இருக்குது, கீழே பிரம்மா இருக்கிற மாதிரி. ஆனால் நந்தி பார்த்தீங்கன்னா எதிராக இருக்கும் இந்த லிங்கத்துக்கு எதிராக. இந்த பிரம்மாவே ரெண்டு விதமாக காட்டியிருக்கிறாங்க. ஒன்று, அவர் சரீரத்தில் பிரவேசம் ஆகிற மாதிரி இந்த இடத்துல இப்படி காட்டியிருக்கிறாங்க. வெளியில் எதிராக உட்கார்ந்துக்கிட்டு இவர் சொல்கிறத கேட்குற மாதிரி. அதாவது எப்படின்னா அது எங்கே இருக்கும் அந்த நந்தினா, நாம் போய் கும்பிடுவோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நந்தி இருக்கும். நந்தியோடு சேர்ந்து தான் நாம் கும்பிடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர் உடம்பில் பிரவேசமாகி இருந்தாலும் இந்த ஞானத்தை இவரும் அப்போ தான் முத முதல்ல கேட்குறார். அதாவது பிரம்மாவும் முதன் முதலாக அப்போ தான் அந்த ஞானத்தை கேட்குறார். ஸோ நம்மளோட சேர்ந்து தான் அந்த ஞானத்தை கேட்குறார். இவர்கிட்ட போய் ரகசியமாலாம் கடவுள் சொல்லலை. இவர் முன்னாடி 100, 200, 1000 பேர் இருக்கும்பொழுது தான் அந்த ஞானத்தை சொல்கிறார். ஸோ நம்மளோட சேர்ந்து இவரும் கேட்குறார் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கும்பிடுற இடத்துல நந்தியை வச்சுருக்கிறாங்க. இன்னொன்று, நந்தி காதில் போய் சொல்லுவாங்க, சொன்னால் சிவன் காதில் சிவன் கேட்டுக்குவார் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இவர் உடம்புல சிவன் பிரவேசமாகும்போது நிரந்தரமாக இவர் உடம்புல இருக்க மாட்டார். வருவார், அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த ஞானம் சொல்லுவார், போயிடுவார். இந்த பிரம்மகுமாரிகள் சென்டரில் பார்த்திங்கன்னா டெய்லி அரை மணி நேரம் படிக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு 4 பக்கம் வாணி, அந்த முரளி அப்படின்வாங்க இல்லை வாணின்வாங்க, அதை இவர் வாய் வழியாக சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டார். ஞானம் சொல்கிறதுக்கு மட்டும்தான் வருவார், மற்றபடி எந்த மந்திரவாதி வேலை எதுவும் பண்ண மாட்டார். அப்படி ஞானம் சொல்லும்பொழுது இவரே நம்மளோட சேர்ந்து அந்த ஞானத்தை கேட்குறாரு. அதே நேரத்தில் இவங்க இவர்கிட்ட இவருடைய குழந்தைகள் பிரம்மகுமார் குமாரிகள் இவர்கிட்ட ஏதாவது டவுட், அதாவது சிவன்கிட்ட கேட்கணும் பேசுகிறாங்க அப்படின்னா எப்படி கேட்பார் சிவன்? இவருடைய காது வழியாக தான் கேட்பார் இல்லையா, சிவனுக்கு உடம்பு கிடையாது. ஸோ இவருடைய உடம்பை ரதமாக எடுத்துருக்கனால இவரு காது வழியாக தான் அது போகும். ஆனால் உள்ளேருந்து கேட்குறது சிவன். அதைத்தான் என்ன பக்தி மார்க்கத்தில் சொல்லிட்டாங்கன்னா, நந்தி வெளியில் இருக்கிற காதில் போய் நம்ம பேசுவோம், நம்மளோட என்ன கவலையோ அதை சொல்லுவோம், சொன்னால் சிவன் கேட்டுருவார், உள்ளே இருக்கிற சிவன் கேட்டுருவாருன்னு. வெளியில் இருக்கிற நந்திக்கிட்ட சொன்னால் உள்ளே இருக்கிற சிவன் கேட்பாருன்றதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, உள்ளேயும் நந்தி காட்டியிருக்கிறாங்க, வெளியிலேயும் நந்தி இருக்குது. இது நந்தின்னு தெரியாது யாருக்கும். அதாவது பிரம்மாவை குறிக்கிறது, இது இப்படி இருக்குது அங்கே நந்தின்னு இருக்குது, அவ்வளோதான். ஸோ வெளியில் ஒருத்தரே ரெண்டு ரோல் பண்ணுறதுனால அதை ரெண்டாக காட்டிட்டாங்க. அங்கே காதில் சொன்னால் உள்ளே இருக்கிற சிவன்னா என்ன அர்த்தம்னா, கருவறையில் இருக்கிற சிவன் அர்த்தம் கிடையாது, நந்திக்கு உள்ளே இருக்கிற சிவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் பிரவேசமான சிவன் காதில் விழுந்துடும் அப்படிங்கிறதுனால்தான் அது காதில் நாம் சொல்கிறோம் அப்படின்னு இருக்குது. ஆனால் இதை தவறாக புரிந்து கொண்டு, இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இதை ஏற்றுக்க மாட்டுறாங்க, அருவறுப்பான கதை சொல்கிறாங்க. அதாவது இந்த வடிவத்தை பார்த்தா, சிவலிங்க வடிவத்தை பார்த்தா ஒரு சிலருக்கு என்ன தோணுமோ தெரியல, ரொம்ப அருவறுப்பான, அதாவது மனித உடம்பில் இருக்கிற உறுப்பு ஏதோ ஒன்று நிறைவுத்துற மாதிரி இருக்கிறதுனால இது அப்படி தான் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஃபேமஸாக வேற ஆக்கிட்டாங்க. முக்கியமாக இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் எழுதினர், மிகப்பெரிய கவிஞராச்சு இல்லையா. ஸோ அவர் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு எல்லோரும் தயாராக இருக்கிறதுனால அவர் அந்த புக்கில் இதை சொல்லிட்டதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. என்ன சொன்னதுக்கப்புறம், இது வந்து ஒரு ஒரு அருவறுப்பான ஒரு உறுப்பை பிரதிபலிக்குது, அதுதான் சிவலிங்கம், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சொன்னதுலேருந்து அதுதான் உண்மையாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அப்போ யாருக்கும் தெரியும்,
ஏன்னா கண்ணதாசன் இருக்கும்போதே சிவன் வந்துட்டு தான் இருந்தார், இங்கே பிரபலமாக இல்லை, அதனால் தெரியல. ஸோ இதுதான் உண்மையிலே சிவலிங்கத்துடைய அதுக்கு எதிர் இருக்கிற நந்தியுடைய உண்மையான விளக்கம், சத்தியமான விளக்கம். ஏன்னா இதை சொல்கிறவர் மனிதர் கிடையாது, சத்தியமான அந்த சிவனே நேரடியாக வந்து சொன்னது. ஓம் சாந்தி.